ஹலோ, தேங்க்யூ. இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி பலாமுசுன்னு சொல்லிட்டு ஒரு பலாக்காயோட சின்னது இருக்கும், அதை நல்லா சீவிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு தனியாக வேக வச்சுக்கணும். அந்த மாதிரி நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம், மிளகு, கடுகு, ஜீரகம்தான். நிறையா வந்து சுகரு அந்த மாதிரி கேன்சரு அந்த மாதிரி யாருக்கு என்ன வருதுன்னே இப்போ தெரியல. அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னே நமக்கு வந்து ஆயுர் உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். இதுக்கு வந்து பருப்பு வந்து ஒரு நமக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அதை நான் வேக வச்சுட்டுருக்கேன். தோரம்பருப்பு தான், ஒரு 100 கிராம் வேக வச்சுட்டுருக்கேன். அதில் வந்து வேக வச்ச இந்த பலாக்காயை போட்டுடுறேன். அதுக்கப்புறமா புளி போட்டுடுறேன், புளிச்சாறு. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுறேன், சாம்பார் பொடி, அவ்வளோதான். அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். இதை வந்து இப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் கொஞ்ச நாளைக்கு. நான் இப்போ இதை கொதிக்க வைக்கிறேன். இந்த பற்றியெல்லாம் இது இப்படி இருக்குது, இது நான் கொதிக்க வைக்கிறேன். இந்த குழம்பு வந்து கொதிக்க வைக்கணும். புளி நல்லா திக்காக, புளி வாசனை, மிளகா பொடி வாசனை போன பிறகு, திக்காக ஆன பிறகு இதை இறக்கி வச்சுடுங்க. இறக்கி வச்சுட்டு இதை இறக்கி வச்சிடணும். எண்ணெய் இது இப்படி தான், எண்ணெய் நல்லெண்ணெயில் தான் இது வதக்கி கொட்டணும். இது நல்லெண்ணெய் வச்சுட்டுருக்கேன் இந்த பேனில். இப்போ நமக்கு வந்து நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இந்த சீசன் அப்போ தான் அந்த மாதிரி பலாப்பிஞ்சு சின்னதாக கிடைக்கும். அதுலேயே காரம் போட்டும் பண்ணலாம், பொடிமாஸ் மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம அதை பண்ணி சாப்பிட்டோன்னே உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னென்னவோ நிறையா மாத்திரை கொடுக்குறா, அந்த மாத்திரையை தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். அந்த மாத்திரை சாப்பிட்டாலும் நமக்கு ஆன்டிபயாட்டிக் நிறையா கிடைக்கும் அந்த பலா சின்ன பிஞ்சில். நான் இப்போ வந்து கடுகு, ஜீரகம், மிளகாய், காஞ்ச மிளகாய் இதை போட்டுறேன். வெங்காயம், 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுறதில்ல, பெரிய வெங்காயம் தான். கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா செகப்பாக வறுபடணும், வதக்கணும். நான் சின்ன சின்னதாக 2 வெங்காயம் போட்டுருக்கேன். இதுக்கு தக்காளி பழம் போடக்கூடாது. இது நல்லா செகப்பாக வதங்கட்டும், அப்படின்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா செகப்பாக வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தை. வதக்கிட்டு இந்த குழம்புல வந்து நல்லா செகப்பாக கொட்டிட்டு கொஞ்ச நாள் மூடி வச்சுடுங்க. திரும்பி கொதிக்க வேண்டாம். இது வந்து சுகருக்கும், இந்த காய் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இன்னைக்கு இந்த குழம்பு பண்ணேன். குழம்பு இந்த குழம்பு பலா கொட்டை பலா பிஞ்சு குழம்பு பண்ணி பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகருக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.